இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக்கா பார்க்க போறோம். அப்புறம் அந்த மேஜிக்கா எப்படி பண்ணேன்னு சொல்ல போறேன். கடைசியா இந்த வீடியோவை எடுக்கும்போது நடந்த காமெடியான சொதப்பல்களை உங்களுக்கு ப்ளூபர்ஸ் செக்மெண்ட்ல கதை போறேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மேஜிக்குங்க. இந்த மேஜிக்கில் ஒரு கரன்சி நோட் வந்து அந்தரத்தில் நிற்க போகுது. நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு கட்டை விரல் ஹெல்ப்பில் நிற்க போகுது. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து கயிறோ எதுவும் இல்லை. மேஜிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த மேஜிக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வாட்டி இந்த மேஜிக்கை பார்க்கலாம். நீங்களே இந்த வாட்டி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மேஜிக் ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மேஜிக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்து சேரும். இந்த மேஜிக்கில் நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கரன்சி நோட்டு, ஒரு சாதாரண காயின். என்னங்க காயின்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் அதை பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறவங்கலாம் டியூட்டோரியல் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமாக தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ண தேவையில்லை. சாதாரண கரன்சி நோட்டு, சாதாரண காயின், இது மட்டுமே போதும். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ தாராளமாக உங்கள் ஆடியன்ஸை எங்கே வேணாலும் என்டர்டெயின் பண்ணலாம். இந்த ட்ரிக்கு ரொம்ப ஈஸி தான். வாங்க மேஜிக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு காயின் வேணும். அந்த காயின் வந்து யாருக்குமே தெரியாத வகையில் அந்த கரன்சி நோட் இருக்கு இல்லையா, அதில் போட்டு ஒரு பக்கமாக, அதாவது ஒரு சைடில் வந்து போட்டு வச்சுக்கணும். இதோ இது மாதிரி வந்து போட்டு வச்சுக்கணும். இதை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியாமல் பார்த்துக்கணும். இதை வந்து ஒரு விரலில் வந்து நிற்க வைக்கணும். அந்த விரல் வந்து அந்த காயினை தான் வந்து தாங்கி நிற்கும். அந்த காயினை வந்து தாங்கி நிற்கும் பொழுது அந்த கரன்சி நோட்டு வந்து பறக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இது வந்து அந்த வெயிட் பேலன்ஸ், அந்த சயின்டிஃபிக் ரீசனால் தான் வந்து இது வந்து பண்ண முடியுது. ஓகேங்களா, இந்த காயினை வந்து நம்ம மறைச்சிக்கணும் இப்படி கையில். இந்த மேஜிக் முடிஞ்சவொடனே இந்த விரலில் வந்து இந்த காயினை வந்து வச்சு மறைச்சிக்கணும், அவ்வளோதாங்க. இதான் வந்து இந்த மேஜிக்கோட சீக்ரெட்டு. இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஈஸியாக வந்து நம்ம ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ண முடியும். இந்த மேஜிக் செய்கிறதுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா,
இந்த மேஜிக்கை செய்யும்போது உங்கள் ஆடியன்ஸ் உங்களை சுற்றியும் இருக்கலாம், எங்கே இருந்து வேணாலும் பார்க்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஏன்னா இந்த மேஜிக்கில் சீக்ரெட்டே வந்து அந்த காயின் தான். அந்த காயினை வந்து நம்ம மறைச்சி வச்சு தான் வந்து நம்ம இதை வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து வெளியே எங்கேயுமே தெரியாது, எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் தெரியாது. நம்ம ஒழுங்காக இந்த மேஜிக்கை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னா, ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மேஜிக்கை பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னா, கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் எல்லா திசையில இருந்தும் பார்க்கலாம். என்னோட செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, இந்த மேஜிக்கை கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்கள், நிதானமாகவே பண்ணுங்கள், எந்த ஒரு அவசரமும் படாதீங்க. இந்த மேஜிக்கை முடிச்சுட்டு வேறு மேஜிக்கை டக்குன்னு பண்ணணும், இல்லைன்னா சீக்கிரமாக இந்த மேஜிக்கை முடிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவசர அவசரமாக பண்ணக்கூடாது. ஒரு ஸ்லோவாக பண்ணிங்கன்னா தான் இதில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. என்னோட தேர்ட் டிப்ஸ் என்னென்னா, நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த மேஜிக் மேலே நம்பிக்கை வரணும். இந்த மேஜிக்கில் எந்த ஒரு ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணலை அப்படின்னு ஆடியன்ஸ் நம்பினா தான் இந்த மேஜிக்கை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேஜிக்கில் ஆடியன்ஸை நம்ப வைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரன்சி நோட்டை ஆடியன்ஸ்கிட்டையே கொடுத்து அவங்களே வந்து செக் பண்ணிக்க சொல்லிடலாம், இல்லைன்னா ஆடியன்ஸ்கிட்டே இருந்தே கரன்சி நோட்டை வாங்கி இந்த மேஜிக் பண்ணலாம். ஓகேங்களா. ஏன்னா அந்த கரன்சி நோட்டில் வந்து நம்ம எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ண போகிறதில்லை. ஆக்சுவலாக அந்த கரன்சி நோட்டுக்குள்ளே அந்த காயினை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அந்த காயினை வந்து ஆடியன்ஸ்க்கே தெரியாமல் தான் வைக்கணும், அதுதான் வந்து நம்மளுடைய ட்ரிக்ஸே இருக்குது. மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மேஜிக் சூப்பராக இருக்கும். ப்ராக்டிஸ் மோர் ஃபார் பெர்ஃபெக்ஷன். இந்த மேஜிக்கை செய்யும் போது நடந்த சொதப்பல்களை பார்க்கலாம். வாங்க ப்ளூபர்ஸ். தோ இங்க பாருங்களேன், வாயை எப்படி வச்சிருக்கேன், சொதப்பிடிச்சு. இதுவும் இது பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது, மேஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ ஆகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா காயின் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது கையில் நல்லா தெரிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ அதான் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த மேஜிக்கை. ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி பல மேஜிக் ட்ரிக்ஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில் 6 மணிக்கு புது புது மேஜிக் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.